ஹே ஃபேம், நான் உங்கள் முகமது அர்ஷத். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி முன்னாடியே ஒரு பார்சல் பிடிக்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய பாக்ஸ்லேருந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஆக்சுவலி எதுலேருந்து வந்துச்சுன்னே தெரில, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பாக்ஸ்ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட், ஒரு ஆப்லேருந்து அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து யூடியூப்ல மட்டும் நம்ம வீடியோஸ் போடுறது கிடையாது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்ரெல், ஜோஷ் இந்த மாதிரியான எல்லா ஆப்லையுமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஜோஷில் வந்து முன்னாடியே எனக்கு வந்து நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணி கொடுங்க, நிறைய வீடியோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதிலேயே வந்து ஷார்ட் வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், செம்ம அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அது எனக்கு ஜோஷினே தெரியல, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. முதல்ல வந்து ஒரு சின்ன பாக்ஸ் நான் பிரித்து எடுத்தேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன இது இருக்குது, பீஸ்னு போட்டு, ஃபெய்த்னு போட்டு, ஹோப். ஸோ எல்லாமே வந்து நல்ல வார்த்தைகள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பில்லோ மாதிரி இருக்கும், இந்த பெரிய பார்சல் ஒன்று நான் பிரித்தேன் பார்த்தீங்களா. இந்த பார்சல் வெளியில் எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய முகமது அர்ஷத்துன்னு என் நேம் போட்டு, என்னுடைய வீட்டு அட்ரஸ் போட்டு, என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டு, எதுலேருந்து வந்திருக்குனே தெரியல. ஆனால் இதில் வந்து குஷன்னு மட்டும் போட்டுருந்துச்சு. ஸோ குஷன்னு போட்டிருந்த விட இருந்துருச்சு, யாரோ அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் எதுலேருந்து இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் ஜோஷ்லேருந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு அட்வைசர் மாரி அவங்க மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஜோஷ்லேருந்து உங்களுக்கு வந்து எதுவும் கிஃப்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில்லோவில் வந்து ரெண்டு மேட்டர் இருக்குது, ஒன்று வந்து இந்த மாதிரி கவர் இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் அழகாக போட்டிருக்காங்க ஈத் முபாரக்னு சொல்லிட்டு. ஸோ ஜோஷ்னு அவங்களுடைய பிராண்ட் நேமை போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மேட்டர் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டரை தூக்கி இந்த மேட்டர் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இதை உள்ளே போட்டால் புசு புசுன்னு இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி உள்ளது சப்பையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் எடுக்கும்போது எப்படி புசுன்னு ஆகுது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு தான் தெரியல, நம்ம தான் பெரிய லட்சில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் அதில் பார்த்து தான் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த மேட்டரை தூக்கி இதில் போடணும், செம்மையாக இருக்குது இதில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா. ஆக்சுவலி நான் வந்து சத்தியமா நான் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன் ஓகேங்களா. நான் வந்து ஜோஷில் மட்டும் அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பார்சல் அனுப்பியிருக்கிறாங்க, ஈக்கு ஒரு ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கிறாங்க, அதில் மட்டும் நம்ம ஷார்ட் வீடியோ எடுத்து போடலாம் தான் பிளானே. ஆக்சுவலி இந்த ரெண்டு விஷயம் இருந்திருந்தா கூட போட்டிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஒரு விஷயம் காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்க, செம்ம ப்ரீமியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே பார்க்கறதுக்கே எப்படி சொல்றது, நறுக்குன்னு இருக்கு பார்க்கறதுக்கே. ஸோ அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜோஷ்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே, செம்மையாக இருக்குல்ல, ஈத் முபாரக். ஸோ இது உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தோம்னா செம்ம ப்ரீமியமாக இருக்குது உண்மையிலே. ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், இந்த ரெண்டு டப்பா ஒன்று இருக்குது. இந்த டப்பா என்னன்னு தெரில, பிரித்து பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு டப்பா எடுத்து பார்ப்போம். இதில் வந்து மிக்சடு சீட்ஸுன்னு போட்டிருக்கிறாங்க, ஏகப்பட்ட சீட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைடு மிக்சடு ஃப்ரூட், அதாவது ட்ரை ஃப்ரூட் மிக்ஸுன்னு போட்டிருக்கு. ஸோ பாருங்கள், இதுவரையும் நான் சாப்பிட்ருக்கேன்னா என்ன தெரியல, சாப்பிட்டதுலேருந்து நினைக்கிறேன். கிரான்பெரிஸ், ட்ரைடு கிரான்பெரிஸ் போட்டிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட தான் போகிறோம், உங்களுக்கு வெறுப்பாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த ரெண்டு மேட்டர் இன்னமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல, நான் வந்து கிரான்பெரி வந்து நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது, இது வந்து ட்ரைடு கிரான்பெரின்னு போட்டிருக்கு. சீல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்துருக்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன், சரி என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் ராஜஸ்தானில் இருக்கிறான், அவன் தான் அனுப்பியிருக்கிறான் போல அப்படின்னு நினச்சேன். செம்ம புளிப்பு. இதில் வந்து என்னென்ன இருக்குது, பம்ப்கின் சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தெரில, எங்கள் அம்மா சவுண்டு கிடைச்சா வெள்ளரி, அது எது செடி தான் தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்குள்ள குட்டி குட்டி விதையாக இருக்குது, குட்டி குட்டியாக வெள்ளையா இந்த மாதிரி விதையும் இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க. ஃப்ளாட் சீட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மிக்சடு ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எள்ளு, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஆலி விதை, ஆலி விதை, அது நிறைய அந்த பக்கத்துல இருந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. பம்ப்கின் சீட்ஸ், அதான் பூசணி விதை, இப்பெல்லாம் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட கூட சொல்றாங்க, நம்மளுக்கு குழம்பிடுது, ஏன்னா நம்மளுக்கே வந்து அவ்வளவு தெரியாது. வெள்ளரி விதை நம்மளே சொல்லட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இதுல நிறைய மேட்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கிரான்பெரி தான் அது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அப்பா கிரான்பெரிங்கிறாரு, எனக்கு தெரிஞ்சது வந்து ராஸ்பெரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. ஆக்சுவலி இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃப்ரூட்டில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறதே பெருசாக இருக்கு, எனக்கு ஸ்ட்ராபெரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இதை ஏன் நான் தூக்குனேன்னா, இதில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் தூக்குனேன், அதை கொடுத்துருவோம் பாவம்.
இது வந்து கன்ஃபார்ம் கிவிங்க, இது கிவிங் தான் நினைக்கிறேன். இது பைனாப்பிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பாக்குறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு டப்பா கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப லோக்கலா இருக்குல்ல, ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த பாதாம் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கு, புதுசுலாம் கிறிஸ்பியா இருக்கும். ரோஸ்ட் அதாவது கொஞ்சம் வறுத்து எடுத்தது நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கொஞ்சம் சால்ட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பிளாக் பெப்பர் காஷ்யூ ஓப்பனிங். காஷ்யூஸ் எல்லாமே செம்ம பெருசா இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிஃப்ட் நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையிலேயே. ஆக்சுவலி நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து வீடியோஸ் போடுறோம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பெரிய சோஷியல் மீடியா. ஜோஷ் வந்து ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா போகுது. கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க, நிறையா வவுச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நான் ட்ரெல்லையுமே வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட கிளைண்ட்டு தான் ட்ரெல் ஆக்சுவலி. ஸோ ட்ரெல்ல எனக்கு வந்து கான்டாக்ட் கிடச்சி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஸோ அதில் உள்ள ஒருத்தவங்க ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு வந்து ஜோஷில் வந்து வீடியோஸ் வந்து போட சொன்னாங்க. ஸோ நான் ஜோஷில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப வீடியோஸ்லாம் போடல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்போம் நம்ம யூடியூப்பில் போட்ட ஷார்ட்ஸ் எல்லாமே. அதுக்கு நான் தனியாக வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து யூடியூப்ல ஆக்சுவலி நான் வந்து முக்கியத்துவம் வந்து யூடியூப் தான் நான் கொடுக்குறேன்னு உண்மை அதுதான். அதிகமான வீடியோஸாக இருக்கட்டும், அதிகமான ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் வந்து யூடியூப் தான் போடுறேன். பட் இதுக்கும் ஒரு போடுறோம் நம்ம. பட் ஆனால் அவங்க ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கிஃப்ட் அனுப்பும் போது நம்மளுக்குலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஊக்கமாகும். நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம நிறையா வந்து வீடியோஸ் அதில் வந்து போடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு நம்மளுக்கு வரும் இந்த மாதிரியான ஊக்கத்தை படுத்தும் போது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையிலே. ஆக்சுவலி அவங்களாம் பார்ப்பாங்களான்னு தெரியல, ஜோஷில் உள்ளவங்க யூடியூப்ல என்னுடைய சேனலில் பார்ப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலுமே நம்ம சொல்றது நம்ம கடமை. ஏன்னா நம்மளையும் மதிச்சு, நம்மளும் ஒரு கிரியேட்டராக மதிச்சு நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு இவ்வளோ கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு, பாதாம், ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஒரு அந்த பில்லோ அமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு அனுப்புறது? இது ஒரு 1000 ரூபா மொத்தமாக ஒரு 1000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரியேட்டருக்கு எதுக்கு அனுப்புறோம், அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது இதனால? ஸோ அவங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவாங்க நம்ம ஆப்பில் அப்படின்ற ஒரு நினப்பு மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக யூடியூப்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அனுப்புவாங்கலாம் தெரியல, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டாங்க நிறையா காசு வருது அப்படி வருது இப்படி வருன்ட்டு. ஆக்சுவலி யூடியூப்லேருந்து எனக்கு வந்து காசுலாம் எதுவும் வந்ததே கிடையாது. அதான் உண்மை, உண்மை தான், நானும் ப்ரூஃப் கூட பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான கிஃப்ட் வந்ததுக்கு காரணம் நீங்களும். வியூவர்ஸ் இல்லாமல் கிரியேட்டர்ஸ் கிடையாது, வியூவர்ஸ்க்காக மட்டும்தான் கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ வந்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு வீடியோலேருந்து பார்க்கலாம். பாய்.